நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு பணிபுரிவதில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றன தற்போது அரசியலமைப்பில் காணப்படும் சில சிக்கல்களே இதற்கு பிரதானமான காரணமாக இருக்கின்றன பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தின் ஊடாக நாட்டை ஆட்சி செய்வதில் பல்வேறு இடையூறுகள் காணப்படுகின்றன எனவேதான் மூன்று இரண்டு பெரும்பான்மையினை வழங்குமாறு மக்களிடம் ஆணை கோரியுள்ளோம் அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால் ஏதேனும் செய்ய முடியும் என வாக்களித்த மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இதற்கு இடையூறு ஏற்படும் போது அது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் பத்தொன்பதாவது திருத்தத்தின் கீழ் உள்ள அரசு ஆட்சி முறையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளை சரி செய்வதற்காகவே மூன்று இரண்டு பெரும்பான்மையினை கோரியும் இதேவேளை வடக்கு கிழக்கில் உள்ள மக்களை பொறுத்த விலையில் அவர்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதன் ஊடாகவே அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியும் வடக்கு கிழக்கு அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்களுக்கு சம அளவிலேயே வள பங்கீடுகள் வழங்கப்பட வேண்டும் பிரச்சனை என்பது அனைவருக்கும் உள்ளதுதான் வடக்கு கிழக்கில் உள்ள சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்பினை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் ஜெனீவா விடயம் பெற்றி அதிகம் பேசி வருகின்றார்கள் பொருளாதார பிரச்சனையை இங்கு அரசியல் பிரச்சனையாக மாற்றம் பெற்றுள்ளது அதே போன்று காணாமல் போனவர்கள் பற்றி தெளிவாக ஆராய வேண்டியுள்ளது இது குறித்து தேடி பார்த்ததன் பின்னரே பேச வேண்டும் வேண்டும் காணாமல் போனவர்கள் இருக்கின்றார்கள் யுத்தத்தின் அடிப்படையிலேயே காணாமல் போனவர்கள் பற்றி பேசப்படுகின்றது யுத்த என்றால் அங்கு காணாமல் போனவர்கள் இருப்பார்கள் இது குறித்து தெரியாதவர்களை அதிகம் பேசுகின்றார்கள் தெரிந்தாலும் அவர்கள் தங்களது தேவைகளுக்காக காணாமல் போனவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் காணாமல் போனவர்கள் அனைத்து தரப்பினரும் உள்ளார்கள் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் யுத்தத்தின் போது காணாமல் போயுள்ளார்கள் யுத்தத்தின் போது உயிரிழந்த ராணுவ வீரர்களின் சடலங்களை அடையாளம் காண முடியாத போது அவர்களின் சடலங்களை உறவினர்களிடம் கையளிக்க முடியாது எனவே அவ்வாறு பலியானவர்கள் அனைவரும் அவர்களின் உறவினர்களை பொறுத்தவரையில் காணாமல் போனவர்களை கடந்த காலத்தினை பற்றி பேசுவதனால் எந்தவித பயனும் இல்லை எதிர்காலம் பற்றியே இனி பேச வேண்டும் காணாமல் போனவர்களை கனடாவிலும் இருக்கலாம் ஆகவே இது குறித்து நன்கு ஆராய்ந்த பின்னரை தீர்மானம் உடனே எடுக்க முடியும் அரசியல் கைதிகளிடம் யாரும் இல்லை என்பதை எனது நிலைப்பாடு இதேவேளை உள்ள பொது தேர்தலில் முன்னிட்டு நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவன் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் நிச்சயம் கலந்து கொள்வேன் அதே போன்று மனிதர்களை விடவும் கொள்கைகளையே பார்க்க வேண்டும் கடந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட கொள்கைகளுக்கு மக்கள் அனுமதி வழங்கவில்லை வடக்கில் உள்ள வாக்குகள் கொள்கை ரீதியானவை இல்லை அவை இனவாதம் கொண்டவை அரசியல் நோக்கம் கொண்டவை எனவே அங்கு சஜித்திற்கு வழங்கப்பட்ட வாக்குகளை தவிர்த்து பார்த்தால் கடந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட கொள்கைகளுக்கு மக்கள் அனுமதி வழங்கவில்லை என்பது புலனாகின்றது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் குறித்து அரசாங்கத்தில் அங்கம் வகித்த சஜித்துடன் பயணிக்க முடியாது கொள்கைகள் எதுவும் இல்லாத அரசாங்கத்தினால் எந்தவித இல்லை என்பது எனது உறுதியான நிலைப்பாடு தற்போது நாட்டில் நிர்வாக சேவையில் ராணுவ அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறித்து பலரும் பேசுகின்றார்கள் நான் நியமித்துள்ள அதிகாரிகளை விடவும் கடந்த அரசாங்கத்தில் அதிகளவானவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் பல்கலைக்கழக நிர்வாகங்களில் கூட கடந்த அரசாங்கத்தில் ராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள் இது குறித்து வரும் பேசவில்லை குறிப்பாக ஊடகங்களோ வெளிநாட்டவரோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோ இதைப் பற்றி பேசவில்லை எனினும் இவர்கள் அனைவரும் தற்போது என்னால் வழங்கப்பட்டுள்ள நியமனங்களை பற்றி பேசுகின்றார்கள் இவை அனைத்து அரசியல் நோக்காக கொண்டவை